ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாகிஸ்தானால உலகிற்கே ஒரு மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறதாவும், பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதங்கள் கூட தாலிபான்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு கருத்துக்கள் நிலவ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா பிரிட்டன் ஆர்மியினுடைய முன்னாள் கமாண்டர் ரிச்சர்ட் கேம்ப் அவர்கள் வந்து ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே ரிச்சர்ட் கேம்ப் அவர்கள் வந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானுடைய ஃப்ரண்ட் லைன்ல வந்து போர் நேரங்களில் வந்து பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த நபராகவும் பார்க்கப்படுகிறார். குறிப்பாக ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அளவுலையும் சொல்லப்படுது. அவர் வெளியிட்டுள்ள இந்த தாலிபான் விவகாரம் தொடர்பான கருத்துக்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய துணை இல்லாமல் தாலிபான்களால 20 ஆண்டுகள் வந்து சர்வை பண்ணிருக்க முடியாது. ஏன்னா 2001 வந்து அமெரிக்கா வந்ததுமே தாலிபான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து வெளில போயிடுறாங்க. மறுபடியும் 2021 காட்டிலும் முழு திறனோட வந்து அவங்க ஆப்கானிஸ்தான் முழுமையா கைப்பற்றுறாங்க அப்படின்னா, கடந்த 20 ஆண்டுகளா பாகிஸ்தான் வந்து தாலிபான்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து கைட்லைன்ஸ் பண்ணிருக்கணும், பெரிய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். தாலிபான்கள் அப்படிங்கறது வந்து பாகிஸ்தான் தான் உருவாக்குனாங்க, அவங்க தான் வளர்த்திருக்காங்க, அவங்க தான் இப்ப பாதுகாத்துக்கிட்டும் இருக்காங்க. கடந்த 20 ஆண்டுகளா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பயிற்சியையும் பாகிஸ்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து நிறைய ஜிஹாதிஸ், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுமே கூட தற்போதைய நேரத்தில் கூட ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து தாலிபான்களுக்காக பணியாற்றி இருக்காங்க. சோ அதனாலதான் இவ்வளவு ஒரு சீக்கிரமா வந்து தாலிபான்களால காபூலை கைப்பற்ற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இன் ஃபியூச்சர் வந்து இது பாகிஸ்தானுக்கே ஒரு பெரிய ஆபத்தா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தாலிபான்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விதமா பார்க்கப்படுகிறார்கள். ஒன்று வந்து ஆப்கானிஸ்தான்ல தற்போது இருக்கக்கூடிய தாலிபான்ஸ்கள், மற்றொன்று வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்கள், அந்த பாகிஸ்தானி தாலிபான்ஸ் சொல்லுவாங்க. அந்த அமைப்பு பாகிஸ்தான்ல வந்து செயல்பட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு இன்டர் லிங்க், ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு தொடர்பு இருக்கு. சோ இந்த நிலையில ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய பிறகு தாலிபான்களுடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானா மாற வாய்ப்பு இருக்கு. மேலும் பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் அல் கொய்தா, லக்ஸரி தொய்பா, மேலும் இந்த தாலிபான்ஸ், இந்த அமைப்புகளுக்கு எல்லாமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI வந்து இந்த பயங்கரவாத அமைப்புகளோட எல்லாம் நெருங்கிய தொடர்புல இருக்காங்க. சோ இதன் மூலமா இந்த ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து தாலிபான்ஸ் வந்து கேட்கும் பட்சத்துல அதை மறுக்க முடியாத நிலையில தான் பாகிஸ்தான் இருக்காங்க. முழுக்க முழுக்க தாலிபான்களை சார்ந்து இருக்கக்கூடிய நாடா கூட பாகிஸ்தான் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தாலிபான்களுடைய எழுச்சியில பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஈரானும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏராளமான ஆர்ம்டு ஜிகாதிஸ், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான போர் கருவிகள், ஆயுதங்கள், இது எல்லாத்தையுமே ஈரான் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஈரான் பொறுத்த வரைக்கும் US பிரிட்டனுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள். சோ அவங்களை எதிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு உதவியை வந்து அவங்க தாலிபான்ஸுக்கு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் மறைமுகமா தாலிபான்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ரஷ்யாவோட நிலைப்பாடு என்னன்னா, இந்த ஆசியா கான்டினென்ட்ல அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கக்கூடாது, அதே மாதிரி வெஸ்டர்ன் பவர்ஸ்னுடைய தலையீடும் இருக்கக்கூடாது. சோ ஆப்கானிஸ்தான்ல வந்து பிரிட்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நேச நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய நேட்டோ படைகள், இதெல்லாம் வந்து நிக்கிறது வந்து ஆரம்பத்தில இருந்தே ரஷ்யா வந்து லைக் பண்ணல. சோ ஆஸ்ரப் கானி அவர்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசுக்கு கூட அவங்க வந்து பெருசா சப்போர்ட் பண்ணது இல்லை. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவுடைய பப்பட் கவர்மெண்ட் அப்படிங்கறது வந்து ஆரம்பத்தில இருந்தே ரஷ்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே கூட ரஷ்யா வந்து அஸ்ரப் கானி அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. ரஷ்யாவுடைய பல்வேறு ஊடகங்களும் அஸ்ரப் கானி அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. சோ இதன் அடிப்படையில அமெரிக்காவுடைய தலையீடு இல்லாத ஒரு ஆப்கானிஸ்தான் அமையறதுதான் ரஷ்யா வந்து விரும்புறாங்க. சோ இந்த காரணத்துக்காக தாலிபான்ஸ் வந்து ரஷ்யா வந்து ஆதரிக்கிறாங்க. சீனாவுமே கூட இதே மாதிரியான நிலைப்பாடுதான் எடுத்திருக்காங்க. அவங்களுமே கூட வெஸ்டர்ன் பவர்ஸ், அமெரிக்கா தலையீடு இல்லாம ஆசியா கான்டினென்ட் முழுவதுமே இருக்கணும். இப்ப ஜப்பான், சவுத் கொரியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள்லாம் அமெரிக்கா கூடயும் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, இந்த குவாட் கூட்டமைப்பு, இது மாதிரி ஒரு செட்டப்ல வந்து அவங்க இருக்காங்க. அதாவது வெஸ்டர்ன் பவர்ஸ் கூடயும் க்ளோஸா இருக்காங்க, ரஷ்யா கூடயும் க்ளோஸா இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இவ்வளவு நாட்கள் வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சோ இதுல இருந்து வெளில வர்றதுதான் சைனா மற்றும் ரஷ்யா வந்து விரும்புறாங்க. சோ இதன் அடிப்படையில ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், ஈரான், இந்த 4 நாடுகளுமே தாலிபான்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அதனாலதான் தாலிபான்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஈஸியா வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. சோ இந்த நிலையில ஆப்கானிஸ்தான் முழுமையா தாலிபான் கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து நார்மலா சாதாரண அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியா அது வந்து இப்ப மாறிடுச்சு. ஆனால் தீவிரவாதிகளுடைய ஒரு சொர்க்க பூமியா அது மாறி இருக்கு. சோ பல்வேறு நாட்டிற்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகள் வந்து சர்வ சாதாரணமா ஆப்கானிஸ்தான்ல வந்து செயல்பட்டு
செயல்படுவாங்க. எப்படி வந்து சைனாவுடைய அவங்களுடைய ட்ரோன்ஸா இருக்கட்டும் மிசைல்ஸா இருக்கட்டும் ஏர்கிராப்ட் இதுல வந்து சிலவற்றை வந்து பாகிஸ்தான் கூட பகிர்ந்துக்கிறாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானும் அவங்களுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் சம்பந்தமான ஒரு சில முக்கிய தகவல்களை வந்து தாலிபான்ஸ் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்கும் பட்சத்துல உலக அளவுல ஒரு பயங்கரவாத குழுக்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல ஒரு அச்சுறுத்தலான விஷயமா பாக்குறோம். அதே பயங்கரவாத குழுக்கள் கையில நவீன ஆயுதங்கள் கிடைக்கும் பட்சத்துல அது உலகிற்கே ஒரு பேராபத்தா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இந்த ஆசியா பிராந்தியத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா மட்டும்தான் உதவி செஞ்சிருக்காங்க. இந்தியா அதாவது மற்ற நாடுகள் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா உதவி செஞ்சாங்க. இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் நம்ம செஞ்சா நமக்கு இன் ஃபியூச்சர்ல என்ன கிடைக்கும், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சில கனிம வளங்களை வந்து லூட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எல்லா நாடுகளுமே செஞ்சாங்க. ஆனா இந்தியா மட்டும்தான் அந்த நாட்டு மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்கு வந்து பிரயோஜனப்படுற அளவுல வந்து ஸ்கூல்ஸ் பில் பண்ணி தர்றது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றது, ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்தியா வந்து கட்டமைச்சு கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு இதுல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல, இதெல்லாம் செய்யறதுனால எங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா செய்யல. உண்மையாவே அந்த நாட்டு மக்களுக்காக இந்தியா மட்டும்தான் இதை நல்லது செஞ்சிருக்காங்க. வெஸ்டர்ன் பவர்ஸ், அமெரிக்கா இதெல்லாம் தாண்டி இந்தியா மட்டும்தான் உண்மையிலேயே ஆப்கானிஸ்தானுக்கு நல்லது நினைச்சாங்க, நல்லதும் செஞ்சாங்க. ஆனாலும் கூட பாகிஸ்தான், தாலிபான்ஸ் இந்த அமைப்புகள்லாம் இந்தியாவை வந்து இதுல வந்து சேர்க்க மாட்டாங்க, இந்தியாவிற்கான ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய தாலிபான்கள் மீதான கொள்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடையாது, அமெரிக்கா என்ன செய்யறாங்களோ அதையே இந்தியா செய்யாது, இந்தியா வந்து பிரத்யேகமா இதற்கான ஒரு தனி கொள்கையை வந்து பின்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சொல்லல. ஆனாலும் கூட இந்தியா வந்து தாலிபான்கள் கூட ஒரு மென்மையான போக்கை வந்து விரும்புவாங்க. தாலிபான்கள் இந்தியாவுக்கு ஆதரவா இல்லைனா கூட இந்தியாவிற்கு எதிரா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல இந்தியா வந்து உறுதியா இருக்காங்க. சோ அதை நோக்கி தான் இந்தியாவுடைய மூவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னைக்கு தாலிபான்கள் கையில் இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது வந்து அடுத்த 20 ஆண்டுகள்ல வந்து ஒரு மிகப்பெரிய உலகிற்கே பேராபத்தா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மக்கள் ஓடுறது இதெல்லாம் வந்து நம்மளும் சாதாரணமா பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை பார்க்கிற யாராலையும் அதை தடுக்க முடியல, எந்த ஒரு வல்லரசு நாடாலையும் அதை தடுக்க முடியல. அமெரிக்காவால உதவி செய்ய முடியல, ரஷ்யாவால உதவி செய்ய முடியல, பிரிட்டனால உதவி செய்ய முடியல, யாராலையும் அதை தடுக்க முடியல. சோ இன்னைக்கே நம்மளால எதுவுமே செய்ய முடியலாம் அடுத்த 20 ஆண்டுகள்ல. ஏன்னா தாலிபான்ஸ் வந்து இவ்வளவு நாளா மறைஞ்சிருந்தாங்க, இப்ப வெளிப்படையா ஓபனா அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இதன் பிறகு வந்து நவீன ஆயுதங்கள் எல்லாம் அவங்க வந்து கத்துப்பாங்க. சோ அதன் பிறகு வந்து எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு அச்சுறுத்தலா தான் முடியும். இது எல்லாத்துக்கும் ஆரம்பம், இதை வழி நடத்துறது, இதற்கான முழு முதல் காரணம் எல்லாமே பாகிஸ்தான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.